ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, தமிழகத்துல இன்னைக்கு அனைத்து கிராம ஊராட்சிகளையும் கிராம சபை கூட்டம் நடந்து முடிந்தது. நிறைய நபர்கள் வந்து எனக்கு பிங் பண்ணீங்க, நாங்க கேட்ட ஆவணங்கள் எதுவுமே எங்களுக்கு காண்பிக்கல, கொண்டு வரல அப்படின்னு சொல்லி நிறைய விதமான வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தீங்க. அந்த ஆவணங்களை எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு ஒரு மாடல் ஆர்டிஐ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிஐ தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணிங்கனா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல்ல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600+ மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல நீங்க அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஊருக்கு தகுந்தாப்புல நீங்க அப்படியே எழுதி அனுப்பிடலாம். என்னுடைய வேர்ட் PDF ஃபைல் ரெண்டுமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. என்னென்ன கேள்விகள் நான் மேக் பண்ணியிருக்கேன் அதை தான் பார்க்குறோம். பொது தகவல் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலகம், உங்கள் யூனியன் எதுவோ அதை போட்டுடுங்க. 6-1-6-3 படி மற்றும் 7-1 உரிய காலத்துக்குள்ளே தகவல் வழங்க சொல்லி மனு அனுப்புகிறோம். எந்த மாவட்டம், எந்த ஒன்றியம், எந்த ஊராட்சியும் எழுதிட்டு இந்த தேதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தொடர்பான கீழ்கண்ட விவரங்களை சாஞ்சிட்டு நகல் வழங்க வேண்டுகிறேன். அந்த ஊராட்சியினுடைய மக்கள் தொகை எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, தனித்தனியாக கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டனர், ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டம் நடப்பு குறித்து அறிவிப்பு, பொதுமக்களுக்கு எந்தெந்த தேதியில் எத்தனை மணிக்கு அறிவிக்கப்பட்டது, எந்த தகவல், முன்னறிவிப்பு நோட்டீஸ் நகல், முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கான சாஞ்சி நகல்களை கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, எத்தனை மணிக்கு முடிக்கப்பட்டது என்ற விவரம், எந்த இடத்தில் வைத்து நடைபெற்றது என்ற விவரத்தை தங்களாக வழங்கவும். அப்புறம் அந்த 22/3/2023 நடைபெற்ற கூட்டம் வந்து வார்டு சுழற்சி முறை அரசாணை நிலையம் 130 விதி என் 2 நடத்தப்படாத இடத்தில் நடைபெற்றதா என்ற விவரத்தையும் கேட்கிறோம். அடுத்த கிராம சபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட பந்தல், டேபிள், சேர், தரவிருப்புகள், சானிடைசர், கிருமிநாசினி, டீ, காபி, சிச்சுண்டி, தண்ணீர் பட்டல்கள், ஒலிபெருக்கி ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் செலவு செய்யப்பட்ட செலவு தொகை எவ்வளவு என்ற தகவலும் அவற்றின் ரசீது நகல் தகவலாக வழங்கவும், மற்றும் அந்த கிராம சபை கூட்டத்திற்கு செய்யப்பட்ட மொத்த செலவு விவரம் வழங்கும் அதுவும் கேட்டிருக்கும். அரசு ஆணை நிலையம் 130 விதி 9 பராமரிக்கப்படுகிற கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்த பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்ற தனி வருகை பதிவீடு, தீர்மான புஸ்தகம் இல்லை, தனி வருகை பதிவீடு கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை என்ற தகவலும், தீர்மானங்களின் அனைத்து பக்கங்களையும் நகல் வழங்கும் கேட்டிருக்கோம். அரசு நலத்திட்டங்கள் தவிர பொதுமக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்களின் விவரம் வழங்கவும், முன்மொழிந்த வழிமொழிந்த நபர்களின் பெயரையும் வழங்கவும், கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தீர்மானம் செயல்வடிவத்துக்கு வர சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலருக்கு ஊராட்சி செயலாளர், மண்டார வளர்ச்சி அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய அனைத்து கடிதங்களையும் வழங்கும் கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர் விவரங்களை தகவலாக வழங்க கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலர் பற்றாளர் விவரத்தை கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கூறும் கோரிக்கையை மற்றும் தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் இல்லை மாவட்ட அவர்கள் அனுமதி பெற்ற பின்னரே தீர்மான புத்தகத்தில் ஊராட்சி செயலாளர் எழுத வேண்டும் என்பதை காட்ட வேண்டும். அரசாணை உளிநகல் மற்றும் இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய சுற்றறிக்கை. நிறைய ஊர்ல இருந்து தீர்மானம் எழுத சொன்னா பிடிஓ அவங்க சொன்னாதான் எழுதுவோம், கலெக்டர் சொன்னாதான் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு நகல் இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், கண்டிப்பா தர மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லி தந்துருவாங்க. 27/1/2023 23/2023 வரைக்கும் நடைபெற்ற கிராம சபை கூட்ட தீர்மான நகல் கேட்டிருக்கோம். எந்த ஊராட்சியோ அந்த கேப் இருக்கிறதுலாம் உங்க ஊர் பேரை எழுதிடுங்க, ஊராட்சி பேரை. அப்புறம் அந்த ஒப்புதல் பெற்ற படிவியமின் 30 கேட்டிருக்கோம். அப்புறம் கூட்டத்தை ஏதாவது வீடியோ போட்டோ எடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய நகல் கேட்டிருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு துறைக்கும் ஊராட்சி செயலாளர் எதுவும் கலந்து கொள்றதுக்கு கடிதம் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த கடிதத்தோட நகல், வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த கடித நகல், ஊராட்சி செயலாளர் பிற துறை சார்ந்தவர்கள் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு அனுப்புனாங்க அந்த விவரம், அப்புறம் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து எத்தனை துறைக்கு அனுப்புனாங்க அந்த விவரம், அப்புறம் உங்கள் ஒன்றியத்தில் இந்த தேதியில் எதுவும் கிராம சபை கூட்டங்கள் நிறுத்திக்கப்பட்டதா அந்த விவரம், கிராம சபை கூட்டம் முறையாக நடத்த உங்கள் மாவட்ட பேரை எழுதிடுங்க, மாவட்ட ஆட்சியர்கள் வழங்கிய சுற்றறிக்கை கடித நகல், அப்புறம் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து சுற்றறிக்கை கடித நகல் அனுப்பியிருப்பாங்க அந்த நகல்,
இதெல்லாமே தேவையில்லை, இதெல்லாம் நடந்திருக்கா, ப்ராசஸ் கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்றது தான் அனுப்புகிறோம். அப்புறம் இது எல்லாம் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கிராம சபையில் அரசு சார்பில் மக்கள்கிட்ட வைக்கப்பட்ட கோரிக்கைகள், ஒன்று வந்து பொதுமக்களிடம் வாசித்து ஒப்புதல் பெற்ற 2022-23 நிதியாண்டில் எடுக்கப்பட்ட பணிகள் விவரம், திட்டத்தின் பெயர், மதிப்பீடு, தற்போது நிலை ஆகியவற்றை தகவல் வழங்கவும். அடுத்தது கடந்த நிதியாண்டு 2021 தணிக்கை அறிக்கையினை கிராம சபையில் ஒப்புதல் பெற்ற தணிக்கை அறிக்கை நகல் வழங்க கேட்டிருக்கோம். ஊரக வளர்ச்சித்துறை அவங்கபடி விபிடிபி 2023-2024 ஆண்டுக்கு திட்டங்கள் தேர்வு செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெற்ற திட்டங்கள் விவரத்தை கேட்டிருக்கோம். அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஒழிப்பு திட்டம் 2022-23 நிதியாண்டு பிப்ரவரி 28 வரை நடைபெற்ற பணிகளின் பெயர், மதிப்பீடு, தற்போது நிலை விவரத்தை கேட்டிருக்கோம். 23-24 நிதியாண்டுக்கு தேர்வு செய்து தொழிலாளர் மதிப்பீடு இறுதி செய்த கிராம சபைகள் ஒப்புதல் பெற்ற நகல் வழங்கவும் கேட்டிருக்கோம். ஊரக வளர்ச்சித்துறை அப்புறம் அவங்க கடிதத்தின்படி அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு திட்டத்தில் இறுதி செய்து தேர்வு செய்யப்பட்ட தகுதி வாய்ந்ததாக கிராம சபைகள் ஒப்புதல் பெற்ற பயனாளிகள் விவரத்தை கேட்டிருக்கோம். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் தகுதியில்லாத பயனாளிகளை நீக்குவதற்கு கிராம சபையில் ஒப்புதல் பெற்ற தகுதியில்லாத பயணிகள் விவரத்தை கேட்டிருக்கோம். கிராம சபை கூட்ட அறிவிப்பு, கிராம சபை கூட்ட வருகை பதிவேடு, கிராம சபை கூட்ட மினி நோட்புக், கிராம சபை கூட்டத்தில் வெளியிட வரவு செலவு கணக்குகள், கிராம சபை கூட்டத்தில் பார்வைக்கு வைக்க பதிவேடுகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஜெராக்ஸ் நகல் எடுக்க அச்சிட செலவு செய்த தொகை உயரங்கள், இனம் வாரியாக தேவை, ரசீது நகல் தேவை. இப்படி ஒரு உள்ள நிறைய ஏபிசி நிறைய போட்டிருக்கோம். எல்லா நம்பரும் போட்டால் நிறைய கேள்வி கேட்ட மாதிரி தோணும். தகவல் எல்லாமே அந்த கிராம சபைக்கு தேவையான தகவல் தான். ஒரு 19 நம்பர் கணக்காக மேக் பண்ணி ஒரு மாடல் ஆர்டிஐ பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிறேன். இது வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. உங்கள் ஊராட்சிக்கு மூவ் பண்ணுங்கள். வாங்கின தகவலை சும்மா வைக்காமல் அந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு அடுத்த கட்டமாக சம்மந்தப்பட்ட துறை அலுவலருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, மேலே உள்ள ஹெட் ஆஃப் த சென்னைக்கு அனுப்பி அடுத்த கட்ட ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நகல்களை வாங்கி வீட்டில் சும்மா வச்சா அது ஒரு யூஸும் இல்லை. வாங்கினீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட், புகார், கோரிக்கை மனுவாக கொடுத்து அடுத்த கட்ட நகர்வு பண்ணுங்கள். பண்ணி அந்த திட்டம் செயல்படுத்துகிற வரைக்கும் உங்களுடைய முயற்சியை விடாதீங்க. ஒரு திட்டத்தை எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த இதை விடாமல் அப்படியே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.